ஹாய் கிருஷ்ணா. ஹாய் பாலாஜி, ரொம்ப நாள் கேக்குதா? ஆச்சு நம்ம பார்த்து. ஓகே. கேக்குது. எஸ் எஸ் சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்போ? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஸோ பார்த்துட்டு இருக்க FSFTN மெம்பர் யாராவது இருந்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த லைவ் லிங்க் எடுத்து குரூப்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, நம்மளோட FSFTN குரூப்ஸ் அந்த மாதிரி. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த லைவ் எதுக்குன்னு வச்சா, நம்ம எவ்வளோ புக்ஸ் படித்தாலும் எவ்வளோ ஆர்டிகல்ஸ் படித்தாலும் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்து, ஸோ அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற இம்பாக்ட் வந்து எப்பயுமே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நிறையவே இருந்திருக்கு. ஸோ முன்னாடி நம்ம இன்டர்நெட் சோன் பாய் பார்த்துருப்போம் FSFTN-ல. ஸோ இந்த பைரட் பே அவே ஃப்ரம் கீபோர்டு அதே பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு குரூப்பாக உட்காந்து பார்க்கும்போது நம்ம அதை ஒட்டி டிஸ்கஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், இன்னும் சில பாயிண்ட்ஸ் அதிகமாக புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ரீசெண்டாக அந்த சோஷியல் டைலமா அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி. ஸோ எனக்கு வந்து பிரசனா வந்து அறிமுகப்படுத்தினாரு ஒரு மீட்டிங்கில் பேசிட்டு இருக்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் தான் இது என்ன டாக்குமெண்ட்ரி, எதுக்கு இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் பார்த்துட்டு அதை பார்த்து முடிச்சோம். ஸோ நம்ம இவ்வளோ காலமாக பேசிட்டு இருக்க விஷயங்கள், ஸோ சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், இந்த டிஜிட்டல் ஃப்ரண்ட்ல எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பொதுமக்கள் தரப்புல இருந்து நம்ம பேசுவோம், இல்ல அந்த பயன்பாட்டாளர்கள் தரப்புல இருந்து பேசுவோம். இந்த டாக்குமெண்ட்ரியில அதுல வேலை செஞ்சவங்க, அந்த டிசைன் கைட்லைன்ஸ உருவாக்குனவங்க அதை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பல கண்ணோட்டங்கள் வருது. ஸோ அதை ஒட்டி ஒரு டிஸ்கஷன் மாதிரி போகலாம், இல்ல அதுல இருந்து நமக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன கிடைச்சது அப்படின்றத பகிர்ந்துக்கலாம், அதை நம்ம சோசியல் மீடியாலே பேசலாம் அப்படின்றதுதான் முடிவு பண்ணுது. ஸோ சொல்லுங்க பிரச்சனை, இந்த டாக்குமெண்ட்ரி இதை பத்தி நம்ம முக்கியமான விஷயம் இருக்கு, ஆர்வமா இருக்கீங்க? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சோஷியல் டைலமா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க. ட்ரெய்லர் பார்த்தேன். ஐ மீன், நான் ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து சோஷியல் நெட்ஒர்க்கில் எல்லாரும் இது அதை பற்றி ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி தான் வந்து என் கண்ணிலையும் பட்டுச்சு சோஷியல் டைலமா அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்ரி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணது. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு நான் எங்கேருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன்னா, இந்த டைட்டில் இருந்தே தொடங்கணும்னு நினைக்கிறேன். இந்த சோஷியல் டைலமா அப்படின்னு சொல்றாங்கல்ல, இப்போ 2010 வந்து நான் ப்ராபப்ளி அந்த டைம்ல தான் வந்து ப்ரோக்ராமிங் எல்லாம் கத்துக்கிறோம், காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல வந்துட்டு நம்ம முன்னாடி எப்பவுமே வந்து ஒரு ஒரு விஷயத்த காமிச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், அந்த டைம்ல யாரை வந்து காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ், அதுக்கப்புறம் ஜூக்கர்பர்க், மார்க் ஜூக்கர்பர்க் மாதிரி நபர்கள் வந்து காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இவங்களை மாதிரி ஆகணும், நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்கன்னா நீங்க வந்து பில்கேட்ஸ் மாதிரி ஆகணும், நீங்க வந்து ஜூக்கர்பர்க் மாதிரி ஆகணும், இல்ல நீங்க வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி ஆகணும், அதுக்குதான் நீங்க முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு 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 ரோல் மாடல் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரை ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு ஹீரோ மாதிரி ஒருத்தரை காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்படி வந்து சினிமாலய ரஜினி கமல் மாதிரி நம்ம பார்க்குறோமோ அது மாதிரி ஹீரோஸ் மாதிரி இவங்களை ஒரு ஹீரோஸா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இவங்க அப்படியே சொசைட்டியை டிஸ்டர்ப் பண்ணிட்டா ஹீரோஸா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, விச் இஸ் ட்ரூ. அவங்க சொசைட்டியை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறாங்க, அதான் இன்னைக்கு பிரச்சனையாகவும் இருக்கு. ஸோ இந்த சோசியல் டைலமா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த டைட்டில் எதுக்கு நான் இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி போனேன் அப்படின்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு 2010ல, இப்ப நம்ம 2020ல பேசிட்டு இருக்கோம், 2010ல ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தோட பேர் என்னன்னா, த சோசியல் நெட்ஒர்க் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அது எத்தனை பேர் பாத்திருக்கீங்கன்னு தெரியல. சோசியல் நெட்ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து ஃபேஸ்புக்கை வந்து கொண்டாடுற ஒரு படம். ஃபேஸ்புக் எப்படி உருவாச்சு, அப்படியே ஒரு மாதிரி டெக் அண்ட் கீக்கி நர்ட்ஸ் எல்லாம் உட்காந்து எப்படி ஓவர் நைட்ல உட்காந்து, இப்போ ஆப்பிள் பத்தி ஒரு கதை சொல்லும்போது வந்து கராஜில் உட்காந்துருந்தாங்க, அப்படி இப்படி இப்படி கஷ்டப்பட்டாங்க, அப்படி கஷ்டப்பட்டாங்க, அப்படியே பயங்கரமா வளர்ந்துட்டாங்க, பெரிய கம்பெனி சாதிச்சிட்டாங்க அப்படின்னு காமிக்கிற மாதிரி ஃபேஸ்புக்கை வந்து த சோசியல் நெட்ஒர்க் அப்படிங்கிற ஒரு படம் 2010 வந்து ஒரு படம் வெளிவந்துச்சு. அந்த படத்துக்கும் அந்த 10 வருஷ கேப்ல இப்போ 2020ல் இந்த சோசியல் டைலமா அப்படின்னு இன்னொரு படம் வந்திருக்கு. அந்த டைட்டிலே எனக்கு ரொம்ப கான்ட்ராஸ்டிங்காக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த டாக்குமெண்ட்ரிக்கு வந்து இந்த டைட்டிலை சஜஸ்ட் பண்ணவங்க கண்டிப்பாக வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. அது எப்படி சோசியல் நெட்ஒர்க் வந்து ஒரு சோசியல் டைலமாவா இன்னைக்கு மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் இவங்களுடைய இவங்க கன்வே பண்ண வேண்டிய விஷயமா வந்து கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க. அதனால அந்த டைட்டிலை கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும், இந்த ரெண்டு ரெண்டு டைட்டிலுக்குமான டிஃப்ரென்ஸ், 10 வருஷத்துக்கும் இப்போ இருக்கிற டிஃப்ரென்ஸ். இதில் சோசியல் டைலமால வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே வந்து ஒவ்வொருத்தரும் தங்களை அறிமுகப்படுத்திக்கிறாங்க.
அந்த டாக்குமெண்ட்ரியில வந்து பேசுறவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தா ஃபேஸ்புக், கூகுள், டிராப் பாக்ஸ், பின்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி ஒரு ஒரு நடுவுல வந்து ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்த சில கம்பெனிகள்ல இருந்து வந்து கம்பெனிகள்ல ஒரு கீ ரோல் டிசைன் ஆருக்கு அவங்க இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்ல லைக் பட்டனா இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு அடிக்டிவான சில ஃபீச்சர்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண நபர்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்ரியில ஆரம்பத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, அவங்கள ஃபர்ஸ்ட் தங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ அதனால இந்த டாக்குமெண்ட்ரிய வந்து இதை இதை பத்தி யாரோ பேசினாதான் பிரச்சனை, இதுல வந்து அது உள்ள இருந்து வேலை செஞ்சுட்டு அது என்னன்னு ரொம்ப க்ளோஸா பக்கத்துல இருந்து அது என்ன மாதிரி வேலைகள் பண்ணிட்டு இருக்குங்கிறத கவனிச்சுட்டு வெளியில வந்து பேசுறவங்க, அதனாலதான் இதுக்கு இன்னும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம், ஒரு வெயிட்டேஜ் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். த என்டையர் கிரக்ஸ் இந்த இந்த டாக்குமெண்ட்ரி பிலிமோட என்டையர் கிரக்ஸ் மையமா வந்து என்ன கம்யூனிகேட் பண்ண வருது அப்படின்னா, எப்படி வந்து இந்த இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்குள்ள நாம நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்ல ஃபேமிலி கூடயோ இல்ல சர்க்கிள்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இருக்காது ஃபேமிலி ஒரு சர்க்கிள் இருக்கும். ஸ்டார்டிங்ல எல்லாம் ஃபேஸ்புக்குள்ள எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான், ஃபேமிலி எல்லாம் சேர்க்கவே கூடாது அப்படின்னு இருப்பாங்க. இப்ப அப்படி இல்லை, இப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அதுல வந்து நிறைய சர்க்கிள்ஸ் இருக்குது. நம்ம எந்த போஸ்ட யார்கிட்ட காட்டணும் அப்படிங்கிற ஃபில்டர் எல்லாம் அப்ளை பண்றோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஸ்டார்டிங்ல யா ஸோ ஃபேஸ்புக்குள்ள வராங்க அப்படின்னா இப்போ ஃபேஸ்புக் மட்டும் டார்கெட் இல்லை, அதுதான் பாயிண்ட். சோஷியல் டைலமான்னு பேசும்போது இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன்லி அபவுட் சோஷியல் நெட்ஒர்க்ஸ் அண்ட் ஃபேஸ்புக், பட் த என்டையர் யூனோ த சிலிகான் வேலி கம்பெனிஸுமே சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு, ஆர் இந்த இந்த மாடல்ல இயங்கக்கூடிய எல்லா கம்பெனியுமே பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல இந்த ஒட்டுமொத்தமா அந்த டாக்குமெண்ட்ல இவங்க சொல்ல ஒரு விஷயம் இவ்வளவுதான், நம்ம நம்மளுடைய சோசியலைசிங், நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது பழகிறது, அவங்களோட அரட்டை அடிக்கிறது, வெளியில போறதுக்கு பிளான் பண்றது, இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா மீடியேட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து அவங்க சைடுக்கு போகுது. இந்த சென்ஸ் நம்ம என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றோம் அப்படிங்கறது வந்து அவங்க பக்கம் போகுது, விச் இஸ் பேசிக்கலி நம்மளுடைய டேட்டா வந்து இப்போ அவங்க ஃபேஸ்புக்கோ இல்ல கூகுளோ இல்ல இவங்கள மாதிரி சர்வர்ஸ் கிட்ட போயிடுது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்து இந்த டேட்டா திரும்ப வந்து எப்படி நம்மளை திரும்ப ஹாண்ட் பண்ணுது அப்படிங்கறதா இந்த ஒட்டுமொத்தமான ஃபிலிமோடைய ஒரு கிரக்ஸா நான் பாக்குறேன். யா பாலாஜி, பாலாஜி உங்க வீடியோ வரல, பாலாஜி உங்க வீடியோ வரல எனக்கு. வரலையா? ஆமா, மத்தவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியுது, நான் ரீகனெக்ட் பண்ணேன். கமெண்ட் யாராவது கமெண்ட்ல சொல்லுங்களா, பாலாஜியோட வீடியோ தெரியுதா இல்ல நான் மட்டும் தான் தெரியறனா? எனக்கு வந்து பாலாஜி தெரியல. எனக்கு தெரியுது ரெண்டு பேரும். ஓகே சரி, ஓகே நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே. சோ அத ஆரம்பத்துல பிரச்சனை சொன்ன மாதிரி கூகுள், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அதுல வர்க் பண்ண எம்ப்ளாயிஸ்லாம் வந்து அவங்க பில் பண்ணது என்ன, பட் இது இது என்னவா வந்து நிக்குது அப்படின்றத பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ ஆரம்பத்துல அவங்களுக்கு ஒரு சில தயக்கங்கள் இருக்கு, உட்கார்ந்து என்ன பேசுறது தெரியல, இந்த மொமெண்ட் வரும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது ஒரு இடத்துல வந்து நிற்கும் போது இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வாட் இஸ் த ப்ராப்ளம், சரி இவ்வளவு சொல்றீங்க, இது என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுல வந்து இது எத்திக்கல் இஷ்யூஸ் தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒருத்தர் வந்து ஒரு வார்த்தையில சொல்றாரு. ஸோ நம்ம அந்த டாக்குமெண்ட்ரி ஃபுல்லா பார்க்கும்பொழுது இதுல வந்து ஏதோ ஒரு தரப்பு மட்டும்தான் வந்து பிரச்சனைக்குரியதா இருக்கு, இல்ல வந்து இண்டிவிஜுவலா வந்து சோசியல் மீடியாக்கு அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரப்புல நிறுத்திட முடியாது, இல்லைன்னா வந்து வெகு மக்கள் மத்தியில் இது ஒரு தவறான விம்பத்தை உருவாக்குது, ஃபேக் நியூஸ் பரவுறதுக்கு அதிகமா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி தரப்பு. இது வந்து குடும்ப இண்டிவிஜுவல்ல இருந்து குடும்பத்துல இருந்து சமூகத்துல அதோட இம்பாக்ட் ஃபுல்லா வந்து இதுல பேசியிருக்காங்கன்றத நான் பார்க்க முடியுது. ஸோ அந்த டாக்குமெண்ட்ரியில எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னா இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் பேசுறது ஒரு தரப்புல இருக்கு, அவங்களாம் வந்து கேள்விகளுக்கு பதில் சொல்றாங்க, இல்ல உள்ள எந்த மாதிரி வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு ஸ்டோரியே வந்து டைரக்டர் வந்து நரேட் பண்றாரு. ஸோ ஒரு ஃபேமிலி இருக்கு, அதுல வந்து டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ்ல இருக்காங்க மெம்பர்ஸ் எல்லாமே. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இந்த சோசியல் மீடியாவை எப்படி பாக்குறாங்க லைஃப்ல அப்படின்றது அது ஒரு ஸ்டோரி மாதிரி எடுத்துட்டு போறாங்க. அதை தாண்டி அந்த ஃபேஸ்புக் மாதிரி அந்த சோசியல் மீடியால இருக்கிற அல்காரிதம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இவங்களுக்கு வந்து இந்த டைம்ல இந்த ஆடை புஷ் பண்ணுங்க, ஸோ இந்த கண்டென்ட் காமிங்க அப்படின்றத ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டராகவே வந்து அந்த டாக்குமெண்ட்ல வச்சிருக்காங்க. ஸோ ஒரு மூணு காலம்ல நின்றுட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் வந்து டிசைட் பண்றாங்க இவங்க எந்த கண்டென்ட் பாக்குறாங்க, இவங்க
இந்த டைம்ல இந்த ஆடு புஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆடுக்கு வந்து ஆப்ஷன் செட் பண்றாங்க, பிட் பண்றாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியுது பார்க்கும்போது. அது டிஜிட்டல் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா காமிக்காம ஒரு நபரா காமிச்சு இப்படிதான் நடக்கும் போல இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இதுல சில முக்கியமான விஷயங்கள் நம்ம பேச வேண்டி இருக்கு, ஸோ அதையும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ மேஜரா அவங்க சொல்லி பிரச்சனை நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா வந்து சைக்காலஜிக்கலா வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுது. ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க, சொசைட்டியோட தன்னை பொருத்தி பார்த்துட்டு எல்லாரும் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க நம்மளால இருக்க முடியலன்னு சொல்லி அந்த சோசியல் கம்பாரிசனுக்குள்ள போறாங்கன்றது ஒண்ணு. அதை தாண்டி முக்கியமான பிரச்சனையா ஃபேக் நியூஸ் வந்து எவ்வளவுக்கு அதிகமா பரவுது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ட்விட்டர் ஃபேஸ்புக் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஒரு ஒரு மல்டிப்ளிகேஷன்ல 1% வந்து உண்மையான நியூஸ் பரவுச்சுன்னா 6 மடங்கு வந்து ஃபேக் நியூஸ் பரவுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல இருக்க எம்ப்ளாயிஸ் சொல்றாங்க, அனலைஸ் பண்ணவங்க அதை பத்தி பேசுறாங்க. ஹேட் ஸ்பீச் வந்து எவ்வளவு பெரிய சமூகத்துல எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுது, 2 செக்டரை பிரிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய வேலைகள் பாக்குது அப்படின்னு. ஸோ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் டெக்னாலஜி ஓகே இது போனோட முடிஞ்சிருது என்னோட அக்கௌண்டோட முடிஞ்சிருதுன்னு, அது சமூகத்துல வெகு மக்கள் மத்தியில பரவும்போது அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படுது, அது ஆக்சுவலி இட் இஸ் எ சோசியல் ப்ராப்ளம் அப்படின்றத நம்மளுக்கு இந்த டாக்குமெண்ட் மூலமா உணர்த்துறாங்க. சோ நீங்க அதை பத்தி என்ன சொல்றீங்க பிரசன்னா? இல்ல இல்ல அதான் கரெக்ட். டாக்குமெண்ட்ரியில வந்து இதான் இந்த டாக்குமெண்ட்ரின்னு இல்ல, இது ஒரு ஃபிலிம் தான், ஒரு மிக்ஸ் தான், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ரெண்டுமே இருக்கு. ஏன்னா ஃபிக்ஷனா ஒரு ஃபேமிலியை கிரியேட் பண்ணி அந்த ஃபேமிலிக்குள்ள நம்மளுக்கு புரிய வைக்கணும். இந்த டாக்குமெண்ட்ரியை பாக்குறவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையினுடைய ஒரு ஆழத்தை புரிய வைக்கணுங்கிறதுக்காக யூஸ்வலா அவங்க வந்து ஒரு கதையை அதுக்குள்ளே கேரக்டர்ஸ் உருவாக்கி இருக்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் இந்த எம்ப்ளாயிஸ் பேசுறது போக, ஒரு ஒரு ஃபேமிலி நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டு அந்த ஃபேமிலியில இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ் இருக்கிறாங்க, டீனேஜர்ஸ் இருக்கிறாங்க, மோஸ்ட்லி அது ஒரு அமெரிக்கன் ஃபேமிலின்னு வச்சுங்களேன், இந்தியன் கான்டெக்ட்ல இல்ல பட் ரதர் அமெரிக்கன் கான்டெக்ட்ல இருக்கு. அங்க இருக்கிற ஒரு ஃபேமிலியில வந்து ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படி காமிக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ஒரு அடிக்ஷனை வந்து மையப்படுத்தி காட்டுறாங்க. அடிக்ஷனையும் டிஸ்ட்ராக்ஷனையும் வந்து ரொம்ப ஆழமா காமிக்கிறாங்க. எப்படி வந்து இது இல்லாம நம்மளால இந்த நோட்டிபிகேஷன்ஸை செக் பண்ண முடியாம, இது அஃப்கோர்ஸ் ரொம்ப யூனிவர்சல் பிஹேவியர் தான், இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் அமெரிக்கன் ஃபேமிலி. இன்னைக்கு இதைத்தான் வந்து அந்த ட்ரிஸ்டன் ஹாரிஸ் அப்படிங்கிறவரு சொல்றாரு. அவர் யூடியூப்ல இதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ரிக்கு முன்னாடியுமே வந்து டெட் டாக்ஸ் வந்து பேசியிருக்காரு. அவர் பேசும்போது தான் சொன்னார், நான் வந்து யூடியூப்ல வேலை செஞ்சிருக்கிறேன், நான் வந்து எப்படி வந்து உங்களுக்கு அடிக்டிவா உங்களை இந்த பிளாட்ஃபார்ம் விட்டு நீங்க வெளியே போயிடாம இருக்கிறதுக்கு எப்படி அடுத்தடுத்து சஜஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து எப்படி அந்த பிளாட்ஃபார்ம் அடிக்டிவா டிசைன் பண்ணணுங்கிறதெல்லாம் நான் ரோல் பிளே பண்ணிருக்கேன், அதனாலதான் எனக்கு தெரியும் நான் அதுல அடிக்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு அவர் வந்து பேசுவாரு. நீங்களும் ஆயிடாதீங்க, இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் வெரி வெரி அடிக்டிவ். அல்டிமேட்டா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றது நம்ம ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஐயோ எவ்வளவு நேரம் போயிடுச்சு அப்படின்னு பாப்போம். சோ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க உருப்படியா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிருக்கிறதெல்லாம் பண்ணிருக்கலாம் நம்ம, பட் நம்ம டைம் வந்து அழகா எடுத்து சாப்பிட்டுருது. ஒண்ணு அடிக்ஷன் அப்படிங்கறது, ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் அடிக்ஷன் அப்படிங்கறது ஒரு பெரிய பிரச்சனையா காமிக்கிறாங்க. அதுல ஏஜ் குரூப்ல வந்து எவ்வளவு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் அது உருவாக்குது சைக்காலஜிக்கலா, வந்து இவங்க எப்படி அது இல்லவே இல்லாம எப்படி வந்து ஒரு நம்ம படத்துல பாக்குற மாதிரி ஒரு ட்ரக் இல்லாம வந்து எப்படி அவங்களால கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க முடியலையோ அந்த மாதிரி, இது இல்லாம எப்படி சோசியலைஸ் பண்ணணும்னே இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாம போயிருச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே உள்ள இருக்கு. அப்கோர்ஸ் அந்த ஜென்ரேஷன்ல நம்மளும் இருக்கிறோம். இப்ப ஏன்னா நம்ம பார்க்கும்போது பஸ்ல போறோம் போது எல்லாருமே வந்து ஏதோ செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், கான்ஸ்டன்டா என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், என்னமோ இன்ஃபர்மேஷனை கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஏதோ இன்ஃபர்மேஷன் வெளியே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், அது எதை நோக்கி போயிட்டு இருக்கோங்கிற ஒரு க்வெஸ்சன் ஒரு பக்கம் ரைஸ் பண்றாங்க. ரெண்டாவது பக்கம் இந்த செகண்ட் ஆஃப் அப்படியே எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எப்படி வந்து ஒருத்தவங்களுடைய பிஹேவியர் வந்து மாத்துது, போலரைஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல பேசுறாங்க. எனக்கு அங்க சில மாற்று கருத்துக்கள் இருக்கு அந்த போலரைசேஷன் அப்படிங்கறதுல. த பாயிண்ட் இஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஃபேக் நியூஸ் இருக்கு இல்லையா, ஃபேக் நியூஸ் வந்து இப்ப ஃபேஸ்புக் அல்காரதமோ இல்ல ட்விட்டர் அல்காரதமோ எடுத்துக்கலாம், இந்த அல்காரதம் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு நம்மளால தெளிவா சொல்ல முடியாது, பிகாஸ் அந்த இந்த பிளாட்ஃபார்மே வந்து ஒரு ப்ரொப்ரேட்டரியான பிளாட்ஃபார்மா இருக்கு அப்படின்னும் போது நம்மளால சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் என்ன என் ஃபீட்ல என் டைம் லைன்ல நான் ஃபேஸ்புக்ல ஸ்க்ரால் பண்ணும்போது அடுத்து என்ன நியூஸ் வரும்னு என்னால் சொல்லவே முடியாது. தட் இஸ் பிகாஸ் அந்த அல்காரதம் வந்து இட்ஸ் நாட் டிரான்ஸ்பரண்ட் இல்ல, இட்ஸ் அ பிளாக் பாக்ஸ், அது வந்து ஒரு கருப்பு பெட்டி மாதிரி இருக்குது. அந்த பக்கம் அது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்டு போஸ்ட்னு ஒரு சைடு புஷ் பண்றாங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பெய்டு போஸ்ட்னு புஷ் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய பிஹேவியரை பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுடைய என்ன சொல்றது டேட்டா அவங்க இது என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வந்து ஃபேஸ்புக்கில் அவங்க என்ன இது இது இந்த பேஜ் லைக் பண்ணியிருக்காங்களா அந்த பேஜ் லைக் பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து பார்த்து இவங்களுக்கு ஏத்த மாதிரி நியூஸை புஷ் பண்ணிட்டே இருக்கிறது. அப்படி இருந்தாதான் இவங்க வந்து இந்த பிளாட்ஃபார்ம்குள்ள திரும்ப வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும் காமிப்போம், இவங்களுக்கு வந்து எது கம்ஃபர்ட்டா இருக்கோ அது மட்டும் காமிப்போம்,
அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டு நினைக்க ஆரம்பிச்சிடும். வெளியில இவங்க பேசுறதெல்லாம் பிரச்சனையே இல்லை, இவங்க எல்லாம் சும்மா ஏதோ கட்டிட்டு இருக்கிறாங்க போல இருக்கு, இவங்க பேச நம்ம பாக்குறோம் ஃபேஸ்புக்ல நம்மளுக்கு எதுவுமே வரல, அப்போ இந்த இந்த உலகம் நல்லா தான் இருக்கு, இந்த உலகம் நம்ம நினைக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு வந்து ஒரு சைடு வருது. இன்னொரு சைடு இதே அந்த ஃபேமிலியில அந்த பையனை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருப்பாங்க, இன்ஃபேக்ட் ரியல் இன்சிடென்ட்ஸும் காமிச்சிருப்பாங்க. இந்த ஃபேக் நியூஸ் நீங்க சொல்றதுதான், ஒன்னு இந்த பீட்சா கேட்டுன்னு ஒரு ஸ்கேமு, அது எப்படி ஃபேக் நியூஸ் வந்து பரவுச்சு, அதை நம்பி ஒரு ஆள் வந்து போலீஸ் கிட்ட மாட்டினது அப்படின்னு ஒண்ணு காமிப்பாங்க. ரெண்டாவது வந்து இந்த இதுலுமே வந்து போலரைசேஷன், ஒரு ஒரு அமைதியா இருக்கிறவனையும் வந்து அது எப்படி ஃபேக் நியூஸோ இல்ல இந்த ஹேட் ஸ்பீச்சும் வந்து, இன்ஃபேக்ட் இது வந்து ஃபேஸ்புக் அந்த டாக்குமெண்ட்ரிலயே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது இது யாருக்குமே அந்த எம்ப்ளாயிஸ்க்கு தெரியாமலாம் கிடையாது, இது வந்து இந்த ஃபீச்சர் வந்து இப்போ நான் ஒரு ஒரு ஹேட் நியூஸை நான் வந்து பரப்புறதுக்கான ஒரு ஃபீச்சரை நம்ம இப்போ உள்ள பரப்புறோம், ஐ மீன் சாரி எனேபிள் பண்றோம் அப்படின்னா, இதை அவங்க ஐயோ நாங்கள் தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்லாம் பண்ணல, தே தெம்செல்ஸ் சே தட் நாங்கள் தெரிஞ்சுதான் இதை பண்றோம் பிகாஸ் இட் இன்க்ரீசஸ் தி யூசர்ஸ் என்கேஜ்மெண்ட் இந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அல்டிமேட்டா க்வெஸ்டின் பண்ண வேண்டியது எதை இருக்குது அப்படின்னா, இது என்னது இது இப்போ வாட் இஸ் ஃபேஸ்புக் ஆர் யூனோ, இப்போ நான் திரும்ப ஐ ஹாவ் டு கம் பேக் டு ஃபேஸ்புக் பிகாஸ் ஃபேஸ்புக்கோடைய இம்பாக்ட் வந்து ரொம்ப அங்கதான் வந்திருக்கு. ரைட், ஃபேஸ்புக் வந்து வாட் இஸ் ஃபேஸ்புக்குங்கிற க்வெஸ்டின் கேட்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாட் இஸ் ஃபேஸ்புக்னா இட்ஸ் அ சோஷியல் நெட்ஒர்க்னு பேசிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு அது என்னவா மாறுச்சு, ஃபர்ஸ்ட் வந்து உள்ள வந்து ஆளுங்களை கூப்பிட்டாங்க, நாங்க வந்து யூனோ லாங் டிஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து நாங்க வந்து கம்யூனிகேட் பண்றதுக்காக கூப்பிடுறோம் அப்படின்னு உள்ள கொண்டு வந்தாங்க. தென் வாட் ஹேப்பன்ட், அஃப்கோர்ஸ் நிறைய குரூப் பீப்புள் வந்தாங்கன்னா டிஃபரெண்ட் குரூப்ஸ் இருக்கும், சோசியல் குரூப்ஸ் இருக்கும், அதனால குரூப்ஸ் கிரியேட் பண்ண விட்டாங்க. தென் வாட் ஹேப்பன்ட், சரி இவங்களெல்லாம் எங்கேஜா வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பியாண்ட் நம்ம கம்யூனிகேஷன் பர்பஸ் தாண்டி எங்கேஜா வச்சிருக்கணுங்கிறதுக்காக வந்து தே ஸ்டார்டட் இந்த கேம்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்தாங்க, ஃபேஸ்புக் உள்ளே கேம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது. அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்து ஒரு த்ரெஷோல்டு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அது ஒரு மார்க்கெட் பிளேஸா மாத்துறாங்க, இட்ஸ் நாட் எனி மோர் சோசியல் நெட்ஒர்க் எல்லாம் கிடையாது. ரைட், ஃபேஸ்புக் இனிமே நம்ம சோசியல் நெட்ஒர்க் எல்லாம் சொல்லவே முடியாது, ஃபேஸ்புக் ஹாஸ் பிகம் அ மார்க்கெட் பிளேஸ். ரைட், டு கேம்ஸ்குள்ளேயே வந்து அந்த விர்ச்சுவல் காயின்ஸ் ஏர்ன் பண்ணி அதுக்குள்ள ஸ்பெண்ட் பண்றது அந்த மாதிரி அந்த இந்த கேம்ஸ் விளையாடுறதுக்கே வந்து சில பேர் பே பண்ணி விளையாட்டு இருந்தாங்க. ஸோ தட் வாஸ் தி ஸ்டார்டிங் பாயிண்ட், அது ஒரு மார்க்கெட் பிளேஸா மாறுறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான். அந்த இடத்துல இருந்து வந்து இன்னைக்கு அது மார்க்கெட் பிளேஸா என்னவா மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அந்த கேம்ஸுக்கு அப்பாற்பட்டு அது வந்து என்னவா வந்துச்சு அப்படின்னா, இட் பிகேம் அ மார்க்கெட் பிளேஸ் ஃபார் செல்லிங் யூனோ செல்லிங் அண்ட் பையிங் சர்வீசஸ் அண்ட் குட்ஸ். ரைட், ஸோ ஒரு ஒரு ஆட்ஸை வந்து போட ஆரம்பிச்சாங்க பேஸ்ட் ஆன் யுவர் பர்சனல் ஆக்டிவிட்டிஸ். ரைட், ஸோ நம்மளோட ஆக்டிவிட்டீஸை பேஸ் பண்ணி ஆட்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. அந்த ஆட்ஸ்ல வந்து என்ன ஆட்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய குட்ஸ் அதுக்கப்புறம் சர்வீசஸ் இந்த ரெண்டு விஷயத்த கனெக்ட் பண்ணி ஆட்ஸ் வந்து புஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆட்ஸ் புஷ் பண்றது ஒரு மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு அங்கே அதோட நின்றுச்சா அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு வந்துட்டாங்க. என்ன எங்க வந்திருக்காங்க, எங்க வந்து நிக்கிறோம் அப்படின்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வரைக்கும் வந்து இன்னைக்கு நம்ம டேட்டா விற்கிறதுக்கான ஒரு மார்க்கெட் பிளேஸை உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்போ அவர் டேட்டா ஹஸ்பின் கமாடிசைஸ்ட், அவங்க டேட்டாவை அப்படியே தூக்கி கொடுக்கல, ஆனா நீ என்கிட்டவா, என்கிட்ட இருந்த டேட்டாஸ் இருக்கு, நான் வந்து உனக்கு இவங்களை இப்படி மாத்தணுமா சொல்லு, நான் இவங்களை டார்கெட் பண்ணி இப்படி ஒரு ஆட் பண்ணணுமா போட்டுக்கோ, என்கிட்ட இவ்வளவு காசு கட்டிக்கோ. ஸோ அல்டிமேட்டா இவங்களுடைய ஃபேஸ்புக் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய ப்ராஃபிட்ல இயங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இன்னைக்கு வந்து ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய அமைதியவே வந்து கேள்விக்குள்ளா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல இருந்து தான் இந்த டாக்குமெண்ட்ரி வந்து நிறைய பேசுது அப்படிங்கிறது தான் அல்டிமேட்டா நான் ஐ மீன் புரிஞ்சுக்கிற விஷயம் இந்த டாக்குமெண்ட்ரில இருந்து, இதுதான் ஃபண்டமெண்டல் பாயிண்ட். இதுல இன்னொரு விஷயம் வந்து சர்வேலன்ஸ் கேபிட்டலிசம் அப்படின்ற ஒரு டேர்ம் பத்தி பேசுறாங்க. ஸோ நடுவில் அவங்க சொல்லும் போது ஸோ அது என்னன்னு புரிஞ்சிக்க முடியுதுன்னா, இந்த சோசியல் மீடியால நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா, ஸோ நம்மளோட பிஹேவியர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கு. ஸோ அதை வந்து இவங்க லேர்ன் பண்ணிட்டு, ஸோ இந்த சமூகம் இல்ல இந்த மனிதர் வந்து எப்படி இயங்குறாரு, ஸோ அவரோட பிஹேவியர் எப்படி இருக்கோ, ஸோ அதை ஒட்டிதான் வந்து நம்மளுக்கு கண்டென்ட் காமிக்கிறதா இருக்கட்டும், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கிட்ட வந்து ஆட் ஏஜென்சிஸ் கிட்ட அதை விற்கிறதா இருக்கட்டும், ஸோ இதை ஒட்டி வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டே உருவாகி இருக்கு அப்படின்றதான் சொல்றாங்க. ஸோ நம்ம நிறைய டிஸ்கஷன் நம்ம பேசியிருப்போம், ஸோ ஃப்ரீ அக்கௌண்ட் தானே ஃபேஸ்புக் வந்து ஃப்ரீயா தான் பயன்படுத்துறோம், நம்ம வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க இந்த டாக்குமெண்ட்ல அப்படின்னா, அக்கௌண்ட் வந்து நீங்க தான் ஃப்ரீயா யூஸ் பண்றீங்க, அந்த அட்வர்டைசர்ஸ் தான் வந்து அவங்களோட பிளாட்ஃபார்ம் தான் இது, அவங்க இதை பே பண்ணி இவ்வளவு யூசர்ஸ் இருக்காங்க, ஸோ இவ்வளவு பிஹேவியர்ஸ் இருக்கு, ஒவ்வொருத்தரோட திங்கிங் ஐடியாலஜிஸ் இந்த மாதிரி இருக்கு, வேறுபட்டிருக்கு, ஸோ அவங்களதான் உங்ககிட்ட நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வர்டைசர்ஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்மா தான் ஃபேஸ்புக் மாறி இருக்கு. பிரசன்னா சொன்ன மாதிரி அது சோசியல் மீடியால இருந்து ரொம்பவே வந்து தள்ளி வந்துருச்சு, அதை பில்ட் பண்ணவங்களே சொல்றாங்க,
நாங்க பில் பண்ணும்போது இந்த நிலைமையில இதை பத்தி இப்படி உட்காந்து பேசிட்டு இருப்போம்னு சொல்லி நான் நினைக்கல, இந்த சூழல் வந்திருக்கும் சொல்லி நினைக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம நிறைய பேசிருப்போம், சம்திங் இஸ் கிவன் ஃபார் ஃப்ரீ இன் யுவர் ப்ராடக்ட்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுல இவங்க ஸ்லைட்டா ஒரு கரெக்ஷன் பண்றாங்க. ஸோ நம்மளோட பிஹேவியர்ஸ் தான் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதை ஒட்டி வந்து இது வரைக்கும் மனித குலத்துல இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் இப்பதான் வந்து உருவாகுது. ஸோ ஒருத்தவங்களோட பிஹேவியரே வந்து ஒரு சந்தை பொருளா மாறி இருக்கு. ஸோ அதுல இருந்து எக்ஸ்பிளாய்டேஷன் நடக்குது, சர்ப்ளஸ் உருவாகுதுன்னு சொல்லி அது ஒரு தனி விதமான ஒரு டேர்மே வந்து கொண்டு வராங்க, அதான் சர்வேலன்ஸ் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது அந்த ஃபேமிலியில வந்து பல நிகழ்வுகள் நடக்குது. ஒரு டைம் வந்து ஒரு நைட்ல டின்னர் சாப்பிட உட்கார்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த அந்த வீட்டுல இருக்கிற அம்மா வந்து சொல்றாங்க, இப்போ டின்னர் டேபிள்ல நம்ம எல்லாரும் போன் பயன்படுத்த தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஒரு லாக்கர் பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு எல்லாரோட போனையும் கலெக்ட் பண்ணி அந்த பாக்ஸ்ல வச்சிடறாங்க. ஸோ அப்ப என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கு வந்து என்ன பேசுறதுனே தெரியல, டின்னர்ல எல்லாம் கம்மன் உட்கார்ந்துருக்காங்க இல்ல வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க. டக்குன்னு அந்த பாக்ஸ்ல இருக்க போன்ல வந்து நோட்டிபிகேஷன் வருது, வைப்ரேட் ஆகுது, எல்லாரும் அவங்களால ரெசிஸ்ட் பண்ண முடியல. அப்போ வந்து அந்த வீட்டுல இருக்க அந்த சின்ன பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, நான் போயிட்டு ஏதோ எடுத்துட்டு வரேன் சாப்பிடறதுன்னு சொல்லி போறாங்க. இவங்க இங்க பேசிட்டு இருக்கும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பாக்ஸ் எடுத்து உடைச்சிடறாங்க, உடைச்சிட்டு போன எடுத்துட்டு போயிடறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களால ரெசிஸ்ட் பண்ண முடியல. எடுத்துட்டு போய் உடனடியா அவங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டு அவங்களோட பிக்சர்ல எவ்வளவு லைக்ஸ் வந்திருக்குன்னு பாக்குறாங்க. அது லைக்ஸ் கம்மியா வந்தனோடனே டிப்ரெஸ் ஆகுறாங்க. ஒருவேளை நம்ம வந்து அழகா இல்ல போல இருக்கு, நமக்கு போட்டோ எடுக்க தெரியல போலன்னு சொல்லி டிப்ரெஸ் ஆகி அதை டெலிட் பண்றாங்க. இப்போ இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவலா அந்த சைக்காலஜில எப்படி ரோல் பிளே பண்ணுதுன்னு நம்ம அந்த சீன்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. அந்த வீட்டுல இருக்க பையன் அடுத்து வந்து அவரோட போன் உடஞ்சிருக்குன்னு சொல்லி அம்மா கிட்ட கேக்குறாரு, நீ வந்து இந்த ஒரு வாரம் இந்த போனை தொடாம வச்சுட்டு போ, நான் உனக்கு புதுசா ஸ்கிரீன் மாத்தி தரேன், உன்னால முடிதா பாப்போம்னு சொல்லி அவரும் சேலஞ்ச் அக்செப்ட்னு சொல்லி போறாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அது புரியும், அது எப்படி வந்து அவருக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருதுன்னு சொல்லி. அவங்க பிரைமரியா வந்து யூசர்ஸ் இருக்காங்க, பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதுல இருந்து டேட்டா அக்கோமடேட் ஆகுது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல். அந்த டேட்டால இருந்து இவங்க ஒரு மாடல் ஜென்ரேட் பண்றாங்க. ஸோ இப்படிதான் இருக்கும், இவங்களோட பிஹேவியர் இதுதான், இவங்களோட ஐடியாலஜி இதுதான், கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுதான் சொல்லி அந்த மாடல்ல இருந்து ஒரு சில ப்ரெடிக்ஷன்ஸ் உருவாக்குறாங்க இல்லைங்களா. ஸோ அங்கதான் வந்து அதுதான் எக்ஸிட் பாயிண்டா இருக்கு அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஒரு டேர்ம் சொல்றாங்க, பெர்சுவேசிவ் டெக்னாலஜின்னு சொல்லி. அது என்னன்னா, முதல்ல டெக்னாலஜி வந்து டூல்ஸா தான் நம்ம பார்த்தோம், அதாவது நம்மளுக்கு தேவையான வேலைகளை அதை எளிமைப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு டூலா தான் வந்து நம்ம பார்க்கறோம். அது செய்யும்னு சொன்னா செய்யும், அதோட அது வேலையை முடிச்சுட்டு சைலண்டா இருக்கும். இப்போ வந்து அது ஒரு அடிக்ஷனா மாறுது அப்படின்னும் போது, அது என்னன்னா அதுக்கு தேவையான வேலையை நம்மள செய்ய வைக்கிது. எனக்கு வந்து இன்னைக்கு நீ 10-2 போஸ்ட் போடணும், இல்ல ஒரு வீடியோ போட்டாதான் உனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாவாங்க அப்படின்னு போது இன்னைக்கு நான் அந்த அர்ஜி எனக்குள்ள வருது, போஸ்ட் போடணும், இது சம்மந்தமா பேசணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு சோசியல் டிமாண்டாவே வந்து கிரியேட் பண்ணி விட்டுருச்சு. ஸோ அதுதான் அவங்க சொல்றாங்க, டெக்னாலஜி இந்த மாதிரி வந்து மாறுதல் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை நம்ம பார்க்க முடியுது. அதை தாண்டி பிரச்சனை, நீங்க டெக்னாலஜி இல்ல அறிவியல் வளர்ச்சிகள் வந்து ஆரம்பத்துல இருந்தே இருந்திருக்கு, மனித குலம் வளர்ந்ததுல இருந்து அதுவும் ஒரு பார்ட்டா தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த ஃபேக் நியூஸ், இந்த மாதிரி ஹேட் ஸ்பீச் எல்லாம் இந்த தொழில்நுட்பம் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்தானே தான் பிரச்சனை ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல முன்னாடி இருந்தே இது இருக்குதானே, அதே நம்ம இவ்வளவு பெரிய பிரச்சனை இப்ப பேசுறோம் அப்படின்னு பாக்குறேன். இல்ல, இப்போ ஃபண்டமெண்டல் பிரச்சனை என்ன அப்படின்னா, முன்னாடி வந்து ஒரு நியூஸ் ஒரு இடத்துல இருந்து உட்காந்து ஒருத்தர் பரப்புனா, முன்னாடி நம்மளுக்கு நியூஸ் கன்சியூம் பண்ற பிளேஸே என்ன அப்படின்னா ஒரு பிராட்காஸ்ட் மீடியம் தானே. நியூஸ் பேப்பர் வரும், டெலிவிஷன் வரும், அதுக்கப்புறம் ரேடியோல கேட்டிருக்கிறோம், இவ்வளவுதான் வந்து நியூஸை கம்யூனிகேட் பண்ற மீடியமா இருந்துச்சு. அண்ட் அந்த மீடியம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எஸ்டாப்ளிஷ்டு ரூல்ஸ், எத்திக்ஸ், ரெகுலேட்டட் பாடி, ரெகுலேஷன் எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு ஆனா சோசியல் மீடியாவுக்கு வந்து ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்குதான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இந்த எலெக்ஷனு, இந்த ஸ்கேம், அந்த ஸ்கேம்னு ஒவ்வொன்றா வெளியே வரும்போதுதான் ஏன் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணப்படல, இவங்களுக்கு மட்டும் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படி இப்படி இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வருதுங்கிறதா நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் என்னன்னா ஸ்கேல். இவங்களால வந்து ஸ்கேல் பண்ணி இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் வந்து ஓவர்லோடு, ஒரு சைடு இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட், அதாவது ஒரு செகண்ட்ஸ்க்கு வந்து நம்ம இவ்வளோ ட்ரில்லியன் பில்லியன் பெட்டாபைட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து ஜென்ரேட் பண்றோம் அப்படின்னா பேசிட்டு இருக்கோம், ஸ்கேல் ஆயிடுது, அதுதான் பிரச்சனை. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ நீங்க சொன்னதுதான், அந்த டாக்குமெண்ட்ரிலே அவங்க எடுத்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லியிருப்பாங்க, ஒரு உண்மையான செய்தியை விட ஒரு ஃபேக் நியூஸ், ஒரு பொய்யான தகவலோ இல்லை உண்மை கலந்த ஒரு பொய்யான தகவல் வந்து 6 மடங்கு வேகமா பரவுது ஒரு நெட்ஒர்க் எஃபெக்ட்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்கேல் அதுக்கு எங்க கிடைச்சது அப்படின்னா, இந்த சோசியல் மீடியாவுக்கும் மற்ற எஸ்டாப்ளிஷ்டு இன்னும் ட்ரெடிஷ்னல் மாஸ் மீடியாவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அங்கதான் இருக்கு. இங்க வந்து பை டைரக்ஷனல் ஆர் இன்னும் ஆம்னி டைரக்ஷனல்னே கூட சொல்லலாம், ஆம்னி டைரக்ஷனலாவும் இருக்கு, அதே நேரத்துல ஒரு பெரிய ஸ்கேல்ல இயங்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது
அங்கதான் வந்து இது ரொம்ப ஊதி 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 பெருசாகி ஒரு கட் நம்ம அதோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே பாக்குறோம். இந்த டாக்குமெண்ட்ரியில இவங்க வந்து அந்த அந்த பையன் வந்து ஒரு ஏதோ ஒரு தப்பான ஒரு ப்ரொடெஸ்ட்ல போய் மாட்டிக்கிறதாகவும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறதாகவும் காமிக்கிறாங்க. நம்ம இந்தியாவிலே எக்ஸாம்பிள்ஸ் இருக்கே, இந்தியாவிலேயே வந்து ஃபேக் நியூஸ் இப்போ இந்த பார்டர் கண்ட்ரிஸ் சாரி நம்ம இந்தியாவுக்கும் பங்களாதேஷ் பார்டர்ல இருக்கிற ஒரு ஒரு போஜ்பூரி படத்துல வந்து ஒரு சீன் சரிங்களா, ஒரு ஒரு முஸ்லீம் வந்து ஒரு பெண்ணுடைய புடவையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஏதோ ஒரு சீன் படத்துல காமிக்கிற ஒரு சீன், அந்த சீனை போஜ்பூரி சீன் படத்துல இருந்த சீன் எடுத்துட்டு வந்து பெங்கால்ல வந்து என்ன என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு முஸ்லீம்ஸ் அதிகமா வாழக்கூடிய ஒரு பகுதியில அதாவது ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் அந்த சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பகுதியில வந்து அந்த நியூஸை பரப்பி இந்த ஒரு இமேஜ் அந்த அந்த கிளிப்ல இருந்து ஒரு இமேஜ் மட்டும் எடுத்து இதோ இதோ ஒரு ஏதோ நிஜமா நடந்த ஒரு சம்பவம் மாதிரி பரப்பி விட்டுட்டாங்க. அந்த மக்களுக்கு தெரியல இது ஏதோ ஒரு சினிமா, போஜ்பூரிங்கிற ஒரு மொழியில வந்த ஒரு சினிமால இருந்து எடுத்த காட்சி அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அந்த படம் வைரல் ஆகி அந்த 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 பகுதியில இருக்கிற மக்கள் மத்தியில வந்து சலசலப்பை ஏற்படுத்தி அது ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு கலவரத்துல போய் முடிஞ்சுது. அப்போ ஃபேக் நியூஸ் வந்து அது மட்டும் இல்ல, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. எனக்கு இமீடியட்டா ஞாபகத்துக்கு வந்தது அந்த ஒரு சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்போ ஃபேக் நியூஸ் வந்து என்ன மாதிரி ஒரு எஃபெக்டா கொடுக்குது அப்படிங்கறதையும் நம்ம சேர்த்து பாக்குறோம் இல்லையா. சோ ஃபண்டமெண்டல் பாயிண்ட், ஃபேக் நியூஸை வந்து டெக்னாலஜியால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபேக் நியூஸ் அதனாலதான் வந்து ஃபேஸ்புக்குமே ஃபேஸ்புக் மாதிரி ட்விட்டர் மாதிரி நிறுவனங்களுமே அந்த பக்கம் வந்து ஹியூமன்ஸை தான் பண்ணி கமர்த்திருக்கிறாங்க. இதுல இவங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங்னு சொன்னாலும் இவங்களால வந்து எது உண்மை எது பொய்ங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஹியூமன் இன்டென்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதனால இன்னைக்குமே வந்து அதுல இன்னொரு பக்கம் தான் இதையும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல உட்காந்து எதெல்லாம் அஃபென்சிவான கண்டென்ட், எதெல்லாம் பொய்யான தகவல்னு உட்காந்து மணி கணக்குல சரி யோசிச்சு பாருங்களேன். இந்த இந்த கம்பெனிஸ் மேல இப்போ ஒரு பெரிய நெருக்கடி வந்துருச்சு. என்ன நெருக்கடி வந்துருச்சுன்னா, நீ உன் பிளாட்ஃபார்ம்ல ஹேட் ஸ்பீச் பயங்கரமா பரவுது, அதனால வந்து இப்போ அந்த அந்த கம்பெனி மேல நிறைய அழுத்தம் கொடுக்கப்படுது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்றாங்கன்னா 24 மணி நேரமும் வந்து இந்த 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 மீடியால இயங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. மக்கள் தூங்கல, ஒரு ஒரு உலகத்துல ஒரு பகுதியில தூங்கினாலும் இன்னொரு பகுதியில தூங்கல, எல்லாருமே இயங்கிக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள். அப்போ இவங்களுக்கு ஈடு கொடுத்து இவங்களோட இன்ஃபர்மேஷன் ப்ரொடக்ஷனுக்கு ஈடு கொடுத்து அதை ரெகுலேட் பண்றதுக்கு இந்த ஃபேக் நியூஸா இல்லையா இந்த ரிப்போர்ட் எல்லாம் கண்டென்ட் மாடரேஷன் பண்றதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து இந்த கம்பெனிஸ் எம்ப்ளாய் பண்ணுது. அவங்களுடைய கதை இன்னும் ரொம்ப மோசமா இருக்கு. அவங்களுடைய நிலைமையெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அஃபென்சிவான கண்டென்ட்டை பார்த்து பார்த்து எனக்கே மனசு பாதிக்குது அப்படின்னு அவங்க வந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க ஒரு சைட்ல. இன்னொரு சைட்ல வந்து அவங்க வந்து எவ்வளவு ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்க, எவ்வளவு பேர் இந்த வேலைக்கு வரதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாமே இருக்கு. இது நிறைய இந்தியாலுமே, இந்தியால ஃபேஸ்புக்கினுடைய கம்பெனில மீன் ஃபேஸ்புக்கோடைய ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற நிறைய பேர் வந்து இந்த எஸ்பெஷலி இந்த கண்டென்ட் மாடரேஷன்ல ஒர்க் பண்றவங்க எவ்வளவு பேர் வெளியில வந்து தங்களுடைய பிரச்சனையை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவே ஒரு பெரிய பிரச்சனை. இது எனக்கு இது எப்படி தெரியுதுன்னா, ஜஸ்ட் இந்த இந்த மாதிரி நிறுவனங்கள் லாபத்துல இயங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு சமூகத்துல ஒரு பிரச்சனையா உருவாயிட்டு இருக்குது. முதல்ல வந்து பிரைவசி தான் இருந்துச்சு, எல்லாரும் வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப அதுல தேவையில்லாம வந்து இவங்க லாபத்து பாக்குறதுக்காக வந்து விளம்பரங்களை கொண்டு வந்து திணிக்கிறாங்க, டேட்டா கமாடிசைஸ் பண்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு பிரைவசி கொடுக்குறோம், கூகுள் கூகுள் நடுவில் இந்த அட்டம்ஸ் எல்லாம் பண்ணாங்க, நீங்க வந்து எங்களுக்கு காசு கொடுத்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களா எங்க பிளாட்ஃபார்ம்ல, பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் விளம்பரம் காட்ட மாட்டேன், உங்களோட உங்களுக்கு வந்து பிரைவசி நான் ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்லாம் அவங்க பேசுறாங்க. இப்போ எல்லாருக்கும் இருந்த பிரைவசிய இவங்க ஃபர்ஸ்ட் இல்லாம ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரைவசியை விற்க வராங்க. ஸோ இது கமாடிஃபிகேஷன் ஆஃப் பிரைவசியுமே நடக்குது. இந்த ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம எதாவது பார்க்க வேண்டியது இருக்குன்னா, கேபிட்டலிசம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப சர்வேலன்ஸ் கேபிட்டலிசம் நீங்க சொன்னாலும் பொதுவா கேபிட்டலிசமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதலாளித்துவம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு 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 குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ஒரு வாட்டி தன் ஏற்கனவே இருக்கிற சந்தையில இருக்கிற பொருட்கள் சரக்குகள் சந்தை சரக்குன்னு சொல்லக்கூடிய கமாடிட்டிஸை வந்து சாச்சுரேட் ஆனதுக்கு பிறகு அது ஒரு கிரைசிஸ்ல மாட்டுது. அப்போ என்ன பண்ணுதுன்னா, புதுசா புது கமாடிட்டிஸை உருவாக்குது. பேசிக்கலி அது மார்க்கெட்ல தேடுது, எதை எடுத்து கமாடிசைஸ் பண்ணலாம், எதை எடுத்து கமாடிஃபை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் இதெல்லாம் கமாடிஃபை ஆகாது, இதுல இருந்து அவங்க என்ன லாபம் பாத்திர முடியும்னு யோசிக்கிற விஷயத்தெல்லாம் இவங்க இப்போ கமாடிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்து ஃபியூச்சர் வேல்யூ ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ இது எங்க வந்து நிக்குது அப்படின்னா, இது ஒட்டுமொத்த சோசியல் ஹார்மனிக்கே இன்னைக்கு குவஸ்டினபிளா இருக்கு அப்படிங்கிற ஒரு 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 அடிப்படை பிரச்சனையில தான் இதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதை ஒட்டி எனக்கு ரெண்டே ரெண்டு கேள்விதான். சரி என்ன அப்படின்னா, நம்ம நம்ம இந்த ரெண்டு கேள்வியை கேட்டாலே போதும்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு இந்த மாதிரி நிறுவனங்கள் கூகுள் மாதிரியோ ஃபேஸ்புக் மாதிரியோ இல்ல விரல் விட்டு என்னக்கூடிய ஒரு அஞ்சு கஃபாம்னு சொல்லக்கூடிய கூகுள் அமேசான் மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் ஃபேஸ்புக் மாதிரி நிறுவனங்கள் ஒரு ஐந்து பெரு நிறுவனங்கள் ஏன் வந்து ஒட்டுமொத்த உலகத்துக்குமானதை கொடுக்கணும், ஏன் அப்படிதான் இருக்கணும், அவங்க இல்லாம இந்த சிலிகான் வேலி கம்பெனிஸ் இல்லாம வந்து நம்மளால மீடியேட் பண்ணிக்கவே முடியாதா, நம்மளால இந்த சர்வீசஸ் ரன் பண்ணவே முடியாதா, இது ஒண்ணுதான் மாடலா, இதுக்கு ஆல்டர்னேட் மாடல்ஸே கிடையாதா, இது ஒரு கேள்வி.
ஃபண்டமெண்டலி ரெண்டு கேள்வி சேர்ந்துருச்சு. இவங்க டிக்டேட், இவங்க தான் டிக்டேட் பண்ணணுமா, இவங்க டிக்டேட் பண்றதை நம்ம ஏன் ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன். அதுக்காக நான் வந்து இந்தியாவிலேயே வந்து சுதேசியா இப்போ இவங்க பேசிட்டு இருக்கிற மாதிரி இந்தியாக்குள்ள நீங்க இன்னொரு ஃபேஸ்புக்கை உருவாக்குங்கன்னா நான் கேட்கல. அந்த மாடல்ல எது எங்கனாலும் இதுதான் பிரச்சனை. அது அது இங்கதான் வந்து நிக்கும். ஏன்னா அவங்க ரன் பண்றது ஃபண்டமெண்டலி ஃபார் ப்ராஃபிட், அப்ப யூசர் என்கேஜ்மெண்ட். அப்போ நான் தகுதிதான் பண்ணி எது எப்படியோ நான் யூசர் என்கேஜ் பண்ணி வச்சுக்கிறேன், அவனுக்கு எதை எதையோ காமிக்கிறேன் நான், அவன் அவன் என் பிளாட்ஃபார்ம்ல வந்து உட்காந்தா போதும். நான் அப்போ அவனை சைக்காலஜிக்கலா நான் வந்து சொசைட்டி அவங்க ஸ்டடி பண்றாங்க, நம்ம நம்ம என்ன மாதிரி நம்ம பிஹேவியர் எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்றது பர்சுவேட் பண்றதுங்கிறத அவன் உட்காந்து சைக்காலஜிக்கலா படிக்கிறான். ஆனா நாம அதை புரிஞ்சுக்கிறோமாங்கிற கேள்வி இருக்கு. நாம வந்து அவன் பண்ணிட்டா நம்மள போய் விழுந்துட்டோமா? அவங்க அவங்க அப்படிதான் சொல்றாங்க அந்த டாக்குமெண்ட்ரிலையும், நம்ம எல்லாம் ரேட்ஸ் மாதிரி தான் இருக்கிறோம், நம்ம எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவனு சொல்றான். இப்போ இந்த 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 ஒரு பாயிண்ட்ல இருந்து நம்ம இதை யோசிக்கலாமா? இது இவங்க இது இல்லாம வேற பிளாட்ஃபார்ம்ஸே கிடையாதா? இவ்வளவு அடிக்டிவா, இவ்வளவு டிஸ்ட்ரக்டிவா, இவ்வளவு ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லாம ஒரு ஃபண்டமெண்டலா ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்க வாய்ப்பு இல்லையா? அப்படி இல்லைன்னா ஏன் இல்லை? சாஃப்ட்வேர் ஃபண்டமெண்டலி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க தெரிஞ்சு சாஃப்ட்வேர் இன்னைக்கு வெப் டெவலப்மெண்ட் பண்ண தெரிஞ்ச நபர்களால ஏன் இப்படி ஒரு சிஸ்டம் உருவாக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கும் போதுதான், இந்த கேள்வியை எழுப்பணும் போதுதான் அதுக்கான விடையை தேட ஆரம்பிப்போம், இருக்கா இல்லையான்றதை தேடி போவோம். இப்போ ஏன் வந்து இந்த டாக்குமெண்ட்ரியில என்னுடைய ஃபண்டமெண்டல் லிமிடேஷனா இந்த டாக்குமெண்ட்ரியில இவங்க சொல்லாம விட்டது இதுதான், இதை ஏன் இவங்க சொல்லல அப்படிங்கறத என்னோட கேள்வி. இந்த டாக்குமெண்ட்ரியில இவ்வளவு அக்கறையோட பேசினவங்க ஒரு மாற்று இருக்குன்னு ஏன் காமிக்கல? ஏன் வந்து மாஸ்டடான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஏன் வந்து பிளரோமா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஏன் வந்து டயஸ்போரான்னு ஒண்ணு, இதெல்லாம் புதுசு இல்லையே, இதெல்லாம் வந்து 2008 அந்த அந்த வாக்குல இருந்து இதுவுமே வந்து ஒரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் அன்னைக்குல இருந்தே சொல்லி தானே ஆரம்பிச்சு வந்துகிட்டு இருக்கு. அது ஒரு ஒரு சீன்ல கூட அவங்க மென்ஷன் பண்ணல, எங்கேயுமே பேசல அதை பத்தி, ஏன் அப்படி பண்ணல அப்படிங்கறதே வந்து ஒரு பெரிய லிமிடேஷனா இருக்கு இந்த டாக்குமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ இவங்களோட டைம் லைன்ல வந்து இந்த அல்காரதம் வந்து எப்படி வேலை செய்யுது நம்மளுக்கு தெரியாது, இதோட டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படிங்கறது ஒண்ணு. ஆனா மாஸ்டடானோ பிளரோமாவோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் போனீங்கன்னா தி அல்காரதம் இஸ் வெரி கிளியர் டிரான்ஸ்பரன்சி என்ன என்னன்னா இது இவங்களை ஃபாலோ பண்ற அதனாலதான் உனக்கு இந்த போஸ்ட் வருது. அதை தாண்டி தெர் இஸ் நோ ப்ரொமோட்டட், தெர் இஸ் நோ ஸ்பான்சர்டு போஸ்ட், அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீ அடுத்து உன் சர்க்கிள் ஆஃப் சர்க்கிள் நீ யாரை ஃபாலோ பண்ற, இவ்வளவுதான். இந்த இந்த ஆர்டர்ல தான் வந்து எப்பவுமே உங்க டைம் லைன் வந்து பிளரோமாலயோ இல்ல மாஸ்டர்டானோ இல்ல ஃபெடிவர்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஆல்டர்னேட்டிவ் மாற்று பிளாட்ஃபார்ம்ல வந்து இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் ரைட். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் லைக் தட், நீ தேடி போற அது உன்னை தேடி வந்து உங்களை தானா ஏதோ ஒன்று தேடி வரும்போது தான் நீங்க அதை சந்தேகத்தோட பார்க்க வேண்டியது இருக்கும். இங்க அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அப்ப இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸ், அதுவும் இது ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேராகவும் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஏன் உங்க படத்துல மென்ஷனே பண்ணல, ஏன் அதை காமிக்கல? ஏன்னா ஒரு கட்டத்துல வந்து ட்விட்டருமே கூட ஒரு பெரிய சிக்கல் இதே மாதிரி சிக்கினப்போ அங்கிருந்து ஒரு பெரிய குரூப் வந்து இந்த மாதிரி ரெண்டு மூணு வேவ்ஸ் வந்து மாஸ்டர்டான் பக்கம் வந்திருக்கிறாங்க, அதெல்லாம் நியூஸ்ல வந்துச்சு. ஸோ புதிய தலைமுறை தமிழ் தமிழ்நாடு நியூஸ் வரைக்கும் வருதுன்னா பாத்துங்க, புதிய தலைமுறையில எழுதுறாங்க. நானே ஒரு சில இதுக்கு அது மாதிரி பேட்டி கொடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த வாஷிங்டன் போஸ்ட், நியூயார்க் டைம்ஸ் எல்லாத்துலயுமே வந்து மாஸ்டர்டான் வந்து பயங்கரமா காமிச்சாங்க. அப்பயுமே என்ன சொன்னாங்கன்னா இது ரொம்ப நாள் நிக்காது அது இதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு மார்க்கெட் காம்படிஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பேசுறாங்களே தவிர அடிப்படை என்ன, இந்த பிளாட்ஃபார்ம்ஸோட நோக்கம் என்ன, கம்யூனிகேஷன் மீடியேஷன் அவ்வளவுதானே. அந்த அதை அதை ஏற்கனவே அச்சீவ் பண்ணிருச்சு, இன்ஃபேக்ட் இன்னும் பெட்டராகவே டீசென்ட்ரலைஸ்டா அச்சீவ் பண்ணிருச்சு. த பாயிண்ட் இஸ் அதை பத்தி பேசிட்டீங்க, இதை இதை ஒரு பெரிய விஷயமா நீங்க காமிச்சிட்டீங்க அப்படின்னா மக்கள் அதை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அதை பத்தி பேசவே இல்லை, இந்த டாக்குமெண்ட்ரிலுமே பேசல. எனக்கு அது ஒரு பெரிய லிமிடேஷனா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் அப்படி அவங்க பேசாம விட்டாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல. அதான் பிரச்சனை. நான் அதை எப்படி என்ன நினைக்கிறேன்னா பார்த்த வரைக்கும் ஸோ அந்த டாக்குமெண்ட்ரிலே ஒருத்தர் ஒரு ஆத்தர் ஒருத்தர் பேசியிருப்பாரு, அவர் ஒரு புக் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன், 10 reasons why you should quit all your social media accounts அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டா முடிச்சிடறாரு, என்னன்னா சோசியல் மீடியா எதுக்கு, வெளிய உலகத்தை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு, எல்லாம் அதுல வந்துடலாம் டைம் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிடறாரு. அந்த மாதிரிதான் ஒருத்தர் அவங்க பெர்ஸ்பெக்டிவ் பேசுறாங்க. ஸோ இன்னொரு இடத்துல நான் நோட் பண்ணது என்னன்னா, நீங்க ஃபேஸ்புக்ல நான் இல்ல, நான் ட்விட்டர்லயும் இல்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாலுமே இன்டைரக்டா ஏதோ ஒரு விதத்துல இந்த இம்பாக்ட் அவர் மேலேயும் வந்து விழுது அப்படின்னு சொல்றாரு. இது மூலமா ஃபேக் நியூஸ் பரவுது, ஹேட் ஸ்பீச் வருது, வெளியில வந்து ஒரு கலவரமே நடக்குது அப்படின்னு போது நான் ஃபேஸ்புக்ல இருந்தானே ட்விட்டர்ல இருந்தானே வெளியே போய் நடக்கிற எனக்கும் அடி உள்ளது. ஸோ அந்த சீன்ல அந்த ஃபேமிலியில ரெண்டு பேர் போவாங்க ப்ரொடெஸ்டுக்குள்ள, போலீஸ் வந்து அவங்க கையில மடக்கி ஸ்ட்ரீட்ல வந்து வச்சிருவாங்க. அப்படின்னும் பொழுது இவங்க அதாவது இவங்க எதை கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க இந்த டாக்குமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது, சரி இவ்வளவு பெரிய மக்கள் வந்து இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம்ல திறந்துட்டாங்க, இதுக்கப்புறம் இதுல என்ன பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் அப்படின்றதெல்லாம் வச்சு சில விஷயங்கள் அவங்க பேசுறாங்க. கடைசியில்தான் புரியுது நமக்கு. ஒவ்வொருத்தர் கிட்ட கேக்குறாங்க, சரி இது இப்படியே போனா எங்க போய் முடியும் சொல்லி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேக்குறாங்க. ஒருத்தர் வந்து இன்னும் ஒரு 5-10 வருஷத்துல இது ஒரு பெரிய ஒரு சிவில் வார்ல போய் நிற்கும், மக்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு அவங்களையே வந்து
அடிச்சுப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு போலரைசேஷன் சமூகத்துல நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ வெகு மக்கள் சோசியல் மீடியால அவங்கள அறியாமல இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது மத்த இஷ்யூஸ் சமூக பிரச்சனைகள் வந்து அவங்க தலையிடாம வச்சுக்கிறதுல பெரிய ரோல் பிளே பண்ணுது. அவங்க பெர்ஸ்பெக்டிவ் வந்து கிளைமேட் சேஞ்ச் வந்து இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. சோ அந்த மாதிரி போகும்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் வந்து நம்ம சிவிலைசேஷனே காலி பண்ணிரும், இப்படியே போனோம்னா நம்ம வந்து நம்மளோட முக்கியமான பிரச்சனைகள் எதுவும் பார்க்க மாட்டோம், நம்மளோட சிவிலைசேஷனே காலி ஆயிரும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பிரச்சனைகளா இதை வந்து நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. சோ அதுல அவங்களே சில விஷயங்கள் தீர்வுகள் இது இப்படிலாம் இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. சோ அது அவங்க யூஎஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பேசுறாங்க. இதுல வந்து ரெகுலேஷன்ஸ் வரணும். சோ டெக்னாலஜி இவ்வளவு வேகமா வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு, இதை வந்து ஸ்டேட் இன்டர்வியூ பண்ணி ரெகுலேட் பண்ணி ஆமா சட்டங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, இதுல எவ்வளவு பெரிய எவ்வளவு மக்கள் இன்வால்வ் ஆகுறாங்களோ அந்த ரேஷியோல டாக்ஸ் கலெக்ட் பண்ணுங்க, திரும்ப அதை ஸ்டேட்டுக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அந்த மாதிரி அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்காங்க. டிஜிட்டல் பிரைவசி தேவை, புரிதலும் தெருவில் இறங்கி போராடுறதுக்கான அந்த தளம் வேணும்ல, அதுதான் நம்ம பேசுறோம். என்னன்னே தெரியாம சரி ஏதோ டெக்னாலஜி வருது அது போனோட முடிஞ்சிருந்தா மக்கள் இப்போ பாக்குறாங்க. இது ஒரு சமூக பிரச்சனையா பார்த்து சரி இது எதுவுமே ஸ்டேட் கிட்டயும் மாத்த முடியாதுன்னு போயிட்டோம்னா அப்புறம் நமக்கு எதுவுமே இல்ல, குரல் கொடுக்க முடியாத விஷயம். இன்னொன்னு நான் இந்த இடத்துல தான் என்ன அஸ்பெக்ட்ல பாக்குறேன் அப்படின்னா, ஒன்னு இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு வந்துருச்சுன்னா அப்கோர்ஸ் நம்ம ரெகுலேஷனுக்குள்ள போய் தான் ஆகணும். அதுக்கான டெக்னாலஜி வந்து பயங்கரமா ரோல் அவுட் ஆக உங்க ரெகுலேஷனுக்கும் வந்து ஆகணும் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, நமக்கான ஒரு கம்யூனிகேஷன் மீடியம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா, நமக்கான அப்படின்னு பேசும்போது இண்டிவிஜுவல்ஸ் கண்ட்ரோல் பண்ணோம் நான் சொல்லல, அட்லீஸ்ட் இந்த இன்னும் ஒரு ஒரு லோக்கல் லெவல்லையாச்சும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் காஷ்மீர் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு வரைக்கும் காஷ்மீர்ல வந்து இன்டர்நெட் வந்து ரீஸ்டோர் பண்ணல, டெலிபோன் நெட்ஒர்க் வந்து இன்னும் முழுமையா ரீஸ்டோர் பண்ணல. அப்போ இதெல்லாம் என்ன அப்படிங்கிற க்வெஸ்டனுக்கு வந்து நிக்குதுல்ல. அப்போ நம்ம ஸ்டேட்டையும் ஒரு சைடு கேள்வி கேட்கறோம், அந்த ஸ்டேட் வந்து என்ன மாதிரி ஸ்டேட்டா இருக்குங்கிறதையும் க்வெஸ்டன் பண்றோம் ரைட். அந்த ஸ்டேட்டும் வந்து திரும்ப வந்து அவங்களுக்கே சாதகமா செயல்படுதும் அப்படின்னா, அப்போ அந்த ஸ்டேட்டையும் கேள்விப்பட ஐ மீன் அதையும் கேள்விக்குள்ளாக்க வேண்டியதானே இருக்கு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம வந்து நான் அங்கதான் நான் வந்து இந்த பேர் டு பேர் மாதிரி விஷயத்துக்குள்ளலாம் நான் இறங்கினது, பேர் டு பேர்லாம் வந்து எடுத்துட்டு போகும்போது இறங்கினது வந்து அந்த இடத்துல தான். ஸோ அஃப்கோர்ஸ் பேர் டு பேருக்குமே வந்து எல்லா பேர்ஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், அது வந்து ஒரு ஏனோ எல்லா பேர்ஸுக்கும் வந்து புரியணும் இந்த நெட்ஒர்க் ஏன் இருக்கு அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் இருக்கு அப்படின்னாலுமே கூட கம்யூனிகேஷனை வந்து இது இது எஸ்பெஷலி கம்யூனிகேஷனால வந்த பிரச்சனை தான் இன்னைக்கு. கம்யூனிகேஷனை வந்து மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனை வந்து நம்ம வந்து கலெக்டிவா வந்து இதை எடுத்துக்கல அப்படின்னா யாரோ தான் அதை நம்மளுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க, யாரோ தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுதான் என்னுடைய ஃபண்டமெண்டல் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே பிரசன்ன, அது இன்னொன்னு வந்து இதுல நேஷனல் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. நம்ம பல விஷயங்களுக்காக நேஷனல் இன்ட்ரெஸ்ட உள்ள இழுக்கிறோம். இதுவுமே இந்த சோசியல் மீடியா ஒவ்வொரு நாட்டிலையும் அதன் மக்கள் மேல எடுக்கிற அந்த இம்பாக்ட் இருக்கு இல்லையா, அதையுமே வந்து நம்ம நேஷனல் இன்ட்ரெஸ்டா நம்ம கருதுவோம். ஏன்னா நம்ம பல விஷயங்கள் இப்ப ரீசெண்டா பேசணும், ஆப் பேன் நடந்துச்சு, எவ்வளவு ஆப்ஸ் நம்ம பேன் பண்ணோம், அதுக்கெல்லாம் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி சிம்பிளா முடிச்சிட்டோம். அப்போ இந்த மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நாட்டு மக்கள் பயன்படுத்தும் போது அதை ஏன் இந்த மாதிரி ஒரு அனலிசிஸ்குள்ளேயே வரல அப்படின்றதுதான் பெரிய கேள்வியா இருக்கு. மக்கள் வந்து ஏதோ ஒரு நம்ம நம்ம தான் நியூஸ்லயுமே பாக்குறோமே, இன்னைக்கு பேஸ்புக் யாருக்கு சாதகமா செயல்படுறாங்க அப்படிங்கறதையும் பாக்குறோம். அடுத்து நம்ம ஜியோ கூட வந்து தொடர்பு வருது, இது வந்து நம்ம குளோபல் மோனோபோலி பேசுறோம், நேஷனல் லெவல்ல ஒரு மோனோபோலி உருவாக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த புரிதல் இருக்கும்போதுதான் அது பிரச்சனைகள் நம்ம பார்ப்போம், அதுக்கு இதுக்கான போராட்டம் ஒன்னும் சேர வேண்டிய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதை தாண்டி இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்றதையும் வந்து எடுத்து வைக்கிறாங்க இந்த டாக்குமெண்ட்லயே. அது நம்ம பல புக்ஸ்ல பாத்திருக்கோம், டிஜிட்டல் மினிமலிசம் அந்த மாதிரி புத்தகங்கள்ல வந்து நம்ம எப்படி நம்மளை தற்காத்துக்க முடியும் சோசியல் மீடியால இருந்து பேசுறாங்க. அதுல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபேமிலிஸ்ல கிட்ஸ் கிட்ட வந்து போன்ஸ் கொடுக்காதீங்க, டெக்னாலஜி ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் கொடுக்காதீங்க, நானும் கொடுக்கறது இல்லைன்னு சொல்றாங்க. பெட்ரூம்குள்ள டிவைசஸ் எதுவுமே எடுத்துட்டு போவாதீங்க, வெளியே வச்சுட்டு போயிருங்கன்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க, பட் நம்ம அது எல்லாருமே சப்ஜெக்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட பார்க்க முடியாது. சோ நான் மட்டும் வெளியே வந்துட்டேன் இல்ல அது பிரச்சனை இல்லை எனக்குன்னு பார்க்க முடியாது, அது குளோபல் அண்டர்ஸ்டாண்டிங் கூட தான் பார்க்க முடியுது. பிரசன்னா சொன்ன பாயிண்ட்ல இருந்து அந்த கம்யூனிட்டி பிளாட்ஃபார்ம்ஸ் தேவை, மக்களுக்கான அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அந்த தளங்கள் தேவை. ஆனா அதை எடுத்துட்டு போகிறதுக்கு அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலா அது நம்ம மைக்ரேட் ஆகுது, அது ஒரு இயக்கமா ஒரு மூவ்மெண்டா நம்ம செஞ்சு வெகு மக்களை அதுல பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அந்த மாற்றை நோக்கி நம்ம புஷ் பண்ணணும். அதே தளத்துல பேரலா இந்த
ப்ரொப்ரேட்டரி பிளாட்ஃபார்ம்ஸ் நம்மளோட ஸ்ட்ரகிள் கன்சிஸ்டன்டா இன்னும் தீவிரமா கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ன்றதான் நான் வந்து சொல்ல விரும்பப்படுறேன். அதுதான் இந்த டாக்குமெண்ட்ரியில நான் இதுதான் பேச ஆசைப்படுறேன். நீங்களும் ஏதாவது ஃபைனலா சொல்லணும்னா அதுதான் ஃபைனலா ஒண்ணும் இல்லை, ஏற்கனவே சொன்னதுதான். ஸோ நீங்க சொன்ன மாதிரி இது ஏற்கனவே ஒரு டிமாண்ட்ஸ் வச்சுட்டு இருக்காங்க ஒரு சைட்ல, அதாவது இது மாதிரி சோசியல் மீடியா இல்ல இந்த இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு ஒரு மீடியமே வந்து நம்ம ஒரு பப்ளிக் யூட்டிலிட்டியா கன்சிடர் பண்ணணும். எப்படி வந்து தண்ணி அஃப்கோர்ஸ் நம்ம எதெல்லாம் எக்ஸாம்பிளா காட்டுறோமோ அதெல்லாம் இன்னைக்கு ப்ரைவேட்டைஸ் ஆகிட்டும் வராங்க. அதெல்லாம் வந்து இப்ப நம்ம அதை எக்ஸாம்பிள் காட்டவும் முடியல, அதான் சிக்கலாவும் இருக்கு. எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம், வாட்டர்னு சொல்லுவோம், இதெல்லாம் அடிப்படை தேவைன்னு பேசும்போது பாருங்க அதை எப்படி அரசு எடுத்து நடத்துது. அப்போ இது இப்ப நம்ம சோசியல் மீடியாவை அரசு எடுத்து நடத்துங்கன்னு சொல்லல, பட் இது ஒரு பப்ளிக் யூட்டிலிட்டின்னு நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது திஸ் ஷுட் பி ஆபரேட்டட் ஃபார் தி இன்ட்ரெஸ்ட் டு சர்வ் த பப்ளிக், அவ்வளவுதான். அதை தாண்டி அதுல இருந்து வந்து ப்ராஃபிட்டுக்காக இதுல நீ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் பாயிண்ட் தான் இது. ஸோ அந்த இடத்துல தான் ரெகுலேஷனோ இல்ல இது ஒரு பப்ளிக் யூட்டிலிட்டியா கன்சிடர் பண்றது. டேட்டா ப்ரொடெக்ஷன் இது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற அந்த சட்டம் வந்து இன்னும் ஒரு ஒரு டிராஃப்டாவே இருக்கு, அது இன்னும் பாஸ் பண்ணப்படல, டிஸ்கஸ் பண்ணப்படல, பார்லிமெண்ட்டுக்கு கொண்டே வரல இன்னும், அது இன்னும் ஒரு டிராஃப்டாவே இருக்கு. இதே மாதிரி யூரோப்ல நம்ம எடுத்து பாக்குறோம், ஜிடிபிஆர் சொல்றாங்க, பட் அஃப்கோர்ஸ் அதெல்லாம் அந்தந்த கான்டெக்ட்ல இருக்கு. இப்போ கூகுள்ல கூகுள் எல்லாம் ஜெர்மனிலாம் வச்சு செய்யறாங்க கூகுள. என் நாட்டு மக்கள் வந்து அவங்களுடைய தகவல் உன் சர்வர்ல இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா நீ உன் சர்வர்ல இருந்து அதை நீ அழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட் டு டிஸ்கனெக்ட், சாரி ரைட் டு ஃபர்கெட் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய தேடுதலோ இவங்களை பத்தின தகவல்களோ உன்னுடைய சர்வர்ல இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு சிட்டிசன் வந்து நினைக்கிறான் அப்படின்னா அவங்க தே கேன் ஆஸ்க் யூ டு டெலிட் அண்ட் ரிமூவ் தோஸ், நீயும் அதை டெலிட் பண்ணி ரிமூவ் பண்ணணும், அது அதுக்கான சாட்சி ப்ரூஃப் நீ சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இன்னைக்கு நம்ம பேஸ்புக்லயுமே போய் பாக்குறோம்ல, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, வாட்ஸ்அப், பேஸ்புக், கூகுள் எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க, என்னன்னா உங்களை பத்தி எங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வச்சிருக்காங்க. அந்த செக்ஷனை வந்து ஏன் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரோப்ல இந்த மாதிரி பிரைவசி வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டு ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஆக்டிவிஸ்ட் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் போய் பேசி இதுக்கு பின்னாடி நிறைய ஒரு மூவ்மெண்ட் வந்து இவங்களை ப்ரெஷர் போட்டதுனாலதான் இன்னைக்கு அப்படி ஒரு ஃபீச்சரே நம்மளுக்கு எல்லாம் இருக்கு. நான் நல்லவன் அப்படின்னு பேஸ்புக் கூகுள் எல்லாம் வந்து காமிச்சுக்கிறாங்க. அது காரணம் இது இவங்க மேல போட்ட ஏற்கனவே போட்ட ப்ரெஷர் தான். இது எதுவும் தானா வந்துடல. அப்போ இது இதை நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா சரி, அதாவது ஒரு எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு கட்டத்துல வந்து மக்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே புரியல, ஆனா அது ஏதோ நடந்துகிட்டே இருக்கு. அவங்க அதை ரியலைஸ் பண்றதுக்குள்ள அது வேற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுது, அதுக்கப்புறம் அதை ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளால அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து, ஐ மீன் இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் வந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தாட்டுக்குள்ள போயிடுறாங்க. அதனாலதான் இவங்க எல்லாம் பார்த்தா ஓ இது பெரிய டெக் ஜாயிண்ட், இவங்க நம்ம என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்கு. சி அஃப்கோர்ஸ் நம்ம வந்து கலெக்டிவைஸ் ஆனோம் அப்படின்னா நம்ம வந்து வி கேன் டெஃபினெட்லி யூ நோ பிரிங் தம் டவுன் இந்த சென்ஸ், பிரிங் தம் டவுன் இந்த சென்ஸ் நம்மளுக்காக வந்து அதை நம்மளுக்கான ஒரு விஷயமா அதை மாத்த முடியும் அப்படிங்கறதான் பாயிண்ட். அதை அழிக்கணுங்கிறது பாயிண்ட் இல்ல. இப்போ அப்படிதான் வந்து பேஸ்புக் வந்து நெட் நியூட்ரலிட்டியை வயலேட் பண்ண ட்ரை பண்ணும்போது அவன் அவ்வளோ செலவு பண்ணாங்க, அவ்வளோ செலவு பண்ணி ஹைவேஸ்ல வந்து பில் போர்டில் விளம்பரம் பண்ணது, ஃபேஸ்புக்கில் ஆட்ஸ் புஷ் பண்ணது, எவ்வளோ ஸ்கேலில் அவன் வந்து அதை விளம்பரம் பண்ணான். பட் ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியா வாஸ் ஏபிள் டு டிஃபீட் இட் ரைட். ஸோ ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் அலாங் வித் மல்டிபிள் அதர் ஆர்கனைசேஷன்ஸ் த்ரூ அவுட் இந்தியா நம்மளாம் ஒன்னா சேர்ந்ததுனால மட்டும்தான் அவங்கள தடுத்து நிறுத்த முடிஞ்சது அன்னைக்கு. பட் இன்னைக்கு அது வெவ்வேறு வடிவங்கள்ல திரும்ப வந்துட்டு இருக்கு. நெட் நியூட்ரலிட்டி அன்னைக்கு அவன் வயலேட் பண்ணல அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு வந்து ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் அன்னைக்கு ரிலையன்ஸ் அண்ட் ஃபேஸ்புக் தான், இன்னைக்கு ரிலையன்ஸ் அண்ட் ஃபேஸ்புக் தான் அகைன் ரைட். ஸோ நத்திங் ஹஸ் சேஞ்ச், பட் ஒன்லி அவங்க என்ன மாதிரி விஷயம் என்ன மாதிரி ஒரு வடிவத்துல மாறி வராங்க. அவன் வெவ்வேறு வடிவத்துல அவங்க வந்தாலும் வி ஷுட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை தெம் ரைட். ஸோ ஐடென்டிஃபை அண்ட் டெல் தெம் ரைட், யூ ஹாவ் நோ கண்ட்ரோல் இன் த சென்ஸ் யூ ஹாவ் நோ ரைட் டு கண்ட்ரோல் அவர் லைஃப் அப்படிங்கறத நம்ம தெளிவா அவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதா சொல்லி நான் முடிக்கணும். இன் த சென்ஸ் இந்த இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன நம்மளுக்கு என்ன செய்யுது அப்படிங்கறத நம்ம உணர்ந்துகிட்டு நாமளும் ஒரு சைட்ல செல்ஃப் டிஃபென்ஸ்ல ஈடுபடுற அதே நேரத்துல இதெல்லாம் நம்மளுக்கு எப்ப புரியுதுன்னு கவனிங்களேன், காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஆபீஸ்க்கு போறோம், வேலைக்கு போறோம், இல்ல வேலை இல்லாம இருக்கிறோம், அந்த டைம்லதான் இதெல்லாம் புரியுது. சரி இதுலயே நம்ம இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு. ஆனா இந்த இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க இதை புரிஞ்சுக்கிற அதே நேரத்துல அடுத்த ஏஜ் குரூப்பை ஈஸியா அதுக்குள்ள கம்யூனிகேட் பண்றதுக்கு வேற 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 வடிவங்கள் மாறிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம், நம்ம நான் காலேஜ் படிக்கும் போது இன்ஸ்டாகிராம் கிடையாது, இவ்வளவு இன்னைக்கு இவ்வளவு வைரலா போயிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் இன்ஸ்டாகிராம்லாம் கிடையாது. பட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து இன்னைக்கு வந்து விஷுவல் தான், விஷுவல் கம்யூனிகேஷன் தான் எல்லாமே, வீடியோ போட்டுட்டே இருங்க, உங்களை காமிச்சுக்கிட்டே இருங்க, உங்களை மத்தவங்களோட நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளு அது ஏதோ ஒரு என்லெஸ்ஸா ஏதோ ஒரு ஒரு எவ்ரி ஒன் இஸ் ட்ரைங் டு யூனோ மெஷர் எவ்ரி ஒன் அண்ட் யாருமே சந்தோஷமா இல்லையோங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து நின்றுட்டு இருக்கிறோம். அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத சொல்லி
ஒரு சைட்ல நாம நம்மளும் வந்து நம்மளுடைய பிஹேவியரை வந்து நாம கண்ட்ரோல்ல நம்மள வச்சுக்கிறது அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. இவங்க நம்மள ராட்ஸ் மாதிரி நடத்தாம நான் விரும்பி போறேனா இல்ல எனக்கு நோட்டிபிகேஷன் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி நான் அதுக்குள்ள போனனா அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து நம்மளை நம்மளே பண்ணிக்க வேண்டிய அதே நேரத்துல இது இண்டிவிஜுவலோட நிக்கிறது இல்ல. இதே திரும்ப எங்க வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா இது ஒட்டுமொத்தமா இதை புரிஞ்சுக்கிட்டவங்க கம்மி, புரியாதவங்க தான் ஜாஸ்தி. அப்போ அப்போ மத்தவங்க எல்லாம் என்ன, புரியாதவங்க எல்லாம் என்ன பண்றது அப்படின்னும் போதுதான் இது ஓகே நம்ம ஒவ்வொருத்தரா போயிட்டு சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல வந்து ஸ்டேட் இன்டர்வீன் பண்ணணும் நம்ம கேட்கறோம். அப்கோர்ஸ் இட்ஸ் அ வெரி வேலிட் பாயிண்ட். நம்ம ஸ்டேட்டு ஏன்னா ஸ்டேட்டுக்கு அந்த ஸ்கேலிங் பவர் இருக்கு, அப்போ ஸ்டேட் தான் அந்த இன்டர்வென்ஷனும் பண்ணி ஆகணுங்கிறது தான் நானும் சொல்லி முடிக்க வேண்டியது. ஓகே ஓகே. FSFTN இந்த மாதிரி இந்த தளத்துலதான் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இதையா நம்ம சொல்ல போனோம்னா, ஸோ இது சம்பந்தமா எஜுகேட் பண்றது, இதுல இருக்க பிரச்சனைகளை புரிய வைக்கிறது, அது அதை ஒட்டி ஆர்கனைஸ் பண்றது. டெக்னாலஜியா ஒரு சோசியல் இஷ்யூவாகவும் அதுல நம்ம இன்டர்வியூ பண்ணக்கூடிய தேவையும் FSFTN பண்ற அமைப்புகள் வந்து ரொம்ப நிறைய பண்ணிட்டு இருக்கும். ஸோ பார்த்துட்டு இருக்கவங்க நீங்களும் வந்து உங்க சர்க்கிள்ஸ்ல, உங்க காலேஜ் நெட்ஒர்க்ஸ்ல இல்ல இந்த டாக்குமெண்ட்ரி ஆல்ரெடி பார்த்தவங்க அவங்க கிட்ட வந்து இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ எங்க கூட சேர்ந்து FSFTN கூட சேர்ந்து நீங்களும் இணைஞ்சு வேலை செய்யணும் அப்படின்னா FSFTN.org வெப்சைட்ல ஜாயின் அஸ்னு சொல்லி ஒரு ஃபார்ம் இருக்கும். அதுல உங்க விருப்பங்களை தெரிவிங்க. FSFTN நாங்க கான்டாக்ட் பண்றோம், கான்டாக்ட் பண்ணி நம்ம பேசுவோம் எப்படி இணைச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வர காலங்கள்ல நம்ம நிறைய டாக்குமெண்ட்ஸ் பத்தி பேசுவோம், பல இஷ்யூஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இறுதியா இந்த அந்த டாக்குமெண்ட்லயே வந்து ஃபாலோவர்ஸ் ஆன் சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா முடிப்பாங்க. ஸோ அது நல்ல நல்ல விஷயமா இருந்துச்சு. அவன் பார்க்க மாட்டாக்க எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அவங்க அப்படி இல்ல, இன்ஃபேக்ட் அவங்க ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க. வெப்சைட் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி விஷயம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றீங்க, எங்கேயாவது போய் அந்த ஒரு குரூப்புக்கு வந்து நீங்க வந்து சோசியல் மீடியாவில் பிரச்சனை என்ன அப்படின்னு அட்ரஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கான கிட்ஸ் எல்லாம் நாங்க கொடுக்குறோம், ஒரு ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்க்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சில ரிசோர்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ ப்ராபப்ளி அதை கூட பயன்படுத்திக்கலாம் நினைக்கிறேன். ஃபைன் ஃபைன். ஸோ அதான் நம்ம இது வந்து ஒரு தொடர்ச்சியாக சில வேலைகள் நம்ம எடுப்போம் கண்டிப்பாக. ஃபர்தராகவும் இன்னும் இந்த மாதிரி பல செஷன்ஸ் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ இந்த செஷனை பர்டிகுலராக ஆர்கனைஸ் பண்ண உதவி பண்ணாத ராதாகிருஷ்ணன் சரண் அவங்களுக்கும் வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். கண்டிப்பாக. வழக்கமா நம்ம ஏஜ் ஓல்டு மெத்தட் தான், டொரண்ட் தான். சோ அதுல இருந்து எடுத்து பார்த்தேன். ஐ டோன்ட் சப்ஸ்கிரைப் டு நெட்ஃபிக்ஸ். ஆஃப் கோர்ஸ். ரைட். சோ ஓகே ஃபைன். பை பை பை.